வணக்கம் இது உங்கள் சிவி எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு என்னன்னா இந்த சீசன் செவன் ஒரு வழியே சாமி அப்படின்ற மாதிரி போச்சு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டாப் ஃபைவ்ல வந்துட்டு யார் வராங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் டைட்டில் ஒன்றால் இவங்க வந்துடக்கூடாது அப்படிலாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் பட் நம்ம நினச்ச மாதிரி நடந்துச்சு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நடந்துச்சு என்னென்னா அந்த பொசிஷன் அந்த அஞ்சாவது பொசிஷன் வந்துட்டு மாயா கொடுத்துருக்கலாம் விஷ்ணு வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிருக்கலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை அது மட்டும் இல்லாமல் விசித்ரா அந்த டாப் ஃபைக்கில் வந்திருக்கலாம் அதுவும் நடக்காமல் போயிடுச்சு ஸோ அஞ்சாவது இடத்தை பிடித்த நம்ம விஷ்ணு இல்லை ஒரு ஒரு மாதிரியான ஒரு பிளேயர் அது வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக அவருக்கு வேறு வந்துட்டு காம்படிட்டிவ் கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டார கொடுத்தாங்க அவரே ஷாக் ஆகிட்டார் எதுவும் நான் காம்படிட்டிவானு கண்டிப்பாக ஒரு காம்படிட்டிவான ஒரு கண்டஸ்டன்ட் தான் அதை அவருடைய கேம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ஒரு மாறி திசையில் இல்லாமல் மாறி மாறி எங்கெங்கோ போச்சு சரிங்களா அந்த விஷ்ணுவுக்கு வந்துட்டு இப்போது பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கேக்கு செம்மையாக போது எம்மையாக இருக்குது அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா டூ அவர் ஆக்ஷன் ஹீரோ கங்க்ராஜுலேஷன்ஸ் ஆன் சர்வைவிங் ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் ட்ராமான்னு போட்டாங்க இனியா கே அவர் ட்ராமாவை பண்ணார் அப்படின்ற மாதிரி இருந்தா இல்லைங்க பிக்பாஸே ஒரு நாடகம் மேடையில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாக்கிய நாடக மேடையாக இருக்கும் போது பாஸ் ஒரு நாடக மேடையாக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் யூ ஆர் த அல்டிமேட் விஷ்ணு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த கேக்கை வந்துட்டு ஒரு அழகாக கட் பண்ணி அந்த விஷயத்தை செல செலிப்ரேட் பண்ணுறப்போல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோழி நினைக்கிறேன் இவங்க தான் வந்து அந்த வீடியோ கால்லாம் வந்துருந்தாங்க ஸோ அவங்க கூட வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியாக நினைக்கிறேன் ஸோ அவங்க கூட வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கப்போ நம்ம விஷ்ணு ஸோ விஷ்ணுவை இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுங்கள் எனக்கு அவரை வந்து பாதி பிடிக்கும் அவர் அந்த கோவத்தில் புலம்பும் போது ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவார் மாதிரி மேடையில் கூட லாஸ்ட்டு ஃபினாலே மேடையில் கூட பார்த்தீங்கன்னா சார் அவங்கள முதல் வெளியே வர சொல்லுங்க சார் நான் போகும்போது என்ன டான்ஸ் ஆடுறான்னு தெரியுமா அப்படின்னு கலாச்சாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது இது வந்து காமெடி கிடையாது ஆனால் ஒரு சில பேர் புலம்புறதே நம்மளுக்கு காமெடிமாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி ஆளாம் சொல்லுங்கள் சொல்லுங்க நண்பர்களே